வாழ்த்துக்கள். பர்ஃபெக்ட் டென்சஸ் இதில் வந்து V3 யூஸ் பண்ணுறோம். V3 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டட், அதாவது முடிந்தது. ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருந்தால் அதுக்கு V3 யூஸ் பண்ணுவோம். ஏதாவது நடந்திருந்தால் அதுக்கு V2 யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் முதல் வீடியோவில் வந்து பாருங்கள், 1 இருந்து கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ பர்ஃபெக்ட் டென்சஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு பர்ஃபெக்ட் டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் பிகாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் பிகாம் 2019 படித்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா 2019 நடந்தது வந்து நீங்கள் படித்தது, அதான் நடந்தது. பட் முடித்தது எப்போன்னு கேட்கும்போது, முடித்தது எப்போ அப்படின்னு கேட்டால் நீங்கள் 2009 சொல்லலாம். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் பிகாம் முடிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள், V2 V3 டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதாவது முடிஞ்சிருந்தால் அதை சொல்கிறதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸ் பயன்படுத்துகிறோம். வழக்கம் போல் 3 பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்குது: ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா இப்போ முடிஞ்சது, இல்லாட்டி வெறுமனே முடிஞ்சது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று இப்போ ஏதாவது முடிஞ்சிருக்கணும், இல்லாட்டி சும்மா இது ஒன்று முடிஞ்சிருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ஒன்று நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒன்று முடிஞ்சது, அப்படி இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா ஒன்று நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி ஒன்று முடிஞ்சுது. ஸோ மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. இது இப்போ முடிஞ்சது, இது ஒன்று நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒன்று முடிஞ்சது, ஒன்று நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி முடிஞ்சது. இது அந்த 3 டென்ஸோட அவுட்லைன்: ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, அதை திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ அவசரத்துக்கு நான் அப்படி சொல்கிறேன், ஹேஸ் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹேஸ் ஹேவ்ன்றது பர்ஃபெக்ட், V3 ஹேஸ் ஹேவ்ன்றது ப்ரெசன்ட்டு, பர்ஃபெக்ட்ன்றது V3. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேட் பாஸ்ட், V3 பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். வில் ஹேவ்ன்றது ஃபியூச்சர், V3 பர்ஃபெக்ட். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம், இப்போ தான் முடிஞ்சது, இல்லாட்டி வெறுமனே முடிஞ்சிருக்கணும். இப்போ அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால், ஹீ ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். அவர் இப்போ தான் வெளில போனார், இல்லை இப்போ தான் வெளில போயிட்டார். ஸோ இப்போ தான் முடிஞ்சது பாருங்க. ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் பிகாம், அவர் என்ன முடிச்சிருக்காரு, பிகாம் முடிச்சிருக்காரு. இது வந்து இப்போ முடிஞ்சது, இது வந்து சும்மா முடிஞ்சது. ஸோ அந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ, ஹாவ் ப்ளஸ் கம்ப்ளீட்டட், ஹாவ் ப்ளஸ் V3. இது ஏன் ஹாவ் வருது, இங்கே ஏன் ஹேஸ் வருதுன்றது நம்ம எஸ் ரூல்னு பார்த்துருக்கோம். முந்தின வீடியோஸில் போய் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்தால் பெட்டராக இருக்கும். நல்லாது, தே ஹாவ் சென்ட் த மெயில், பாருங்கள், ஹாவ் ப்ளஸ் V3, அவங்க மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. தே ஹாவ் ரிப்பேர்ட் த லைட், அவங்க லைட்டை ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ஹாவ் ப்ளஸ் V3. இதெல்லாம் ஒன்று இப்போ முடிஞ்சிருக்கணும், இல்லை ஜஸ்ட் இப்போ முடிஞ்சிருக்கணும், இல்லாட்டி முடிஞ்சது, சும்மா முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறோம். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட்னா V2, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் V3. இப்போ பாருங்கள், ஐ கம்ப்ளீட்டட் பிஇ இன் 2018, நான் 2018 பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ, நான் பிஇ முடிச்சிருக்கிறேன்,
இல்லை பிஏ படிச்சிருக்கிறேன். இதில் எது சிம்பிள் பாஸ்ட், எது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் முந்தின லெசன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், இது V2 இல்லையா? அப்போ அது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட்டாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா? இது சிம்பிள் பாஸ்ட். இப்போ ஹாவ் ப்ளஸ் V3, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வென் டிட் யூ கம்ப்ளீட் பிஇ? நீங்கள் எப்போ பிஇ முடிச்சிங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆன்சர் வருமா செகண்ட் ஆன்சர் வருமா? பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வென் டிட் யூ கம்ப்ளீட் பிஇனா, ஐ கம்ப்ளீட்டட் பிஇ இன் 2018 தான் சொன்னோம். எப்போ பிஇ முடிச்சிங்கன்னா 2018 பிஇ முடித்தேன். என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க V2. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் ஐ கம்ப்ளீட்டட் பிஇ இன் 2018 நார்மலாக சொல்ல மாட்டோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ, நான் பிஇ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ என்ன முடிஞ்சிருக்கு? பிஇ முடிச்சிருக்கீங்க. ஸோ என்ன முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸஸ், என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ். பாஸ் பண்ணிக்கலுங்க, இல்லை ரிவைண்ட் பண்ணிக்கலுங்க. ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம், ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லை கிளாஸ் ரூம் கூட படிக்கலாம். அது சார்ஜ் கிடையாது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி கல்வி எல்லாமே ஈஸி தான். கேட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.